once again. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாரஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயங்க, தாரஸ் கிச்சன் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸாக ரீச் பண்ணிட்டோங்க. இந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் 3 வெங்காயம், 3 தக்காளி, 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை நீட் வாக்கில் அரைஞ்சி நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து வதக்கிடலாங்க. அதை வதக்கி எடுத்தனா அந்த வளவழப்புத்தன்மை இருக்காது. வதக்கி எடுத்ததுக்கும் அதே கடாயில் நம்ம அரைஞ்சி வச்ச வெங்காய தக்காளியை வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி வதக்கும்பொழுது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு பல்லை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இப்படி அரைஞ்சி சேர்த்து அரைக்கிறது வந்து நல்லா மணமாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நம்ம வதக்கிடலாம். வெங்காய தக்காளி வதக்கும்பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கான உப்பு தான் சேர்த்துருக்கேன், குழம்புக்கான உப்பு சேர்க்கல. ஒரு முடி தேங்காவையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கிடலாங்க. வதக்கிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு ஒரு 3 துண்டு பூண்டு, கருவேப்பில, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலாவை நம்ம மிக்சியில் அரைப்போம். அரைக்கும்பொழுது குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, குழம்புக்கான உப்பை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே நம்ம அந்த வெண்டைக்காயும் சேர்த்து இதுலேயும் இன்னொரு தடவை வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த மசாலாவில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து குழம்புக்கானதை நம்ம இதில் அரைச்சிட்டோம். இப்போ நல்லா வதங்கிட்ட கொஞ்ச நேரம் இந்த குழம்புக்கான தண்ணி, கிரேவி நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இப்போ குழம்பை கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 7-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டோம். நடுவில் நம்ம ஒரு 2-3 தடவை நம்ம ஓப்பன் பண்ணி கலரி விடலாம் அடிப்பிடிக்காமல். அவ்வளோதாங்க இந்த குழம்பு. ஈஸி மெத்தட் தான். நம்ம வதக்கிட்டு அரைக்கிற நேரம்தாங்க இது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஆல் இன் ஒன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இன்றைக்கி இதுக்கு நான் ரைஸ்க்கு தாங்க செஞ்சுருக்கேன் இந்த குழம்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரப்போகிற வீடியோவை உங்களுக்கு